இந்தியாவோட பட்ஜெட் தாக்கம் இப்போ முடிஞ்சிருக்கு. அதோட தாக்கம் தான் பார்த்திங்கன்னா ஆப்பிள் கம்பெனி வந்து அவங்களோட ஐஃபோன்ஸுக்கான ரேட்டு கம்மி பண்ணுது. எந்தெந்த மாடல்ஸ் எவ்வளோ எவ்வளோ ரேட்டு கம்மி பண்ணியிருக்காங்க அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். மினிமம் 300 அதிகபட்சம் 6000 வரைக்கும் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க ஆப்பிள் கம்பெனி அவங்க ப்ரைஸிங்கில். அது எந்தெந்த மாடல் எப்படி எப்படி அப்ளை ஆகுது அப்படி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஆப்பிள் ஐஃபோன் 15 ப்ளஸ் மாடல்ஸில் பார்த்திங்கன்னா 300 தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. அது ஒன்றும் எதுக்குடா அந்த 300 மட்டும் தள்ளுபடி பண்ணிங்க? அதாவது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆப்பிள் கம்பெனி வந்து 20 அதாவது பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க இல்லையா 2024, அதில் 20%லேருந்து 15% அவங்களோட இம்போர்ட் டியூட்டியை வந்து போட்டிருக்காங்க. அதுக்கு அதாவது கம்மி பண்ணியிருக்காங்க 5%. ஸோ அதோட விளைவு தான் இந்த ப்ரைஸ் கட்டு. ஐஃபோன் 14 மாடல்ஸுக்கும் இதே மாதிரி 300 தான் ப்ரைஸ் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட கம்மி விலையான ஐஃபோன் தான், அதாவது எஸ்சி சீரீஸ் இல்லாமல் கம்மி விலையாக இருக்கிற நார்மல் நம்பர் சீரீஸில் பார்த்திங்கன்னா ஐஃபோன் 13 வந்து இருக்கிறதுலே கம்மியான ரேட்டில் தான் செல் பண்ணியிருந்தாங்க இதுக்கு முன்னாடி. அதுவும் பார்த்திங்கன்னா 300 ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஐஃபோன் எஸ்சி 2022 இருக்கு இல்லையா, அது பார்த்திங்கன்னா 2300 வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இப்போது அதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 47600 சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஐஃபோன் எஸ்சி 2022. ஐஃபோன் 15 ப்ரோ மாடல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான ப்ரைஸ், இது தான் வந்து ப்ரைஸ் கட் பண்ணியிருக்காங்க. ஆனால் எதுக்கு பண்ணால் என்னது இல்லை, ஏன்னா இதோட மொபைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 1 லட்சரூபா அந்த மாதிரி ரேட்டில் விற்கிறாங்க. இந்த 1 லட்சரூபா கொடுத்து வாங்குறவங்க எதுக்கு இந்த 6000 ரூபா டிஸ்கவுண்ட் கண்ணி கொடுத்தப்பட போகிறாங்க? நம்ம 20000 ரூபா மொபைலுக்கு இந்த மாதிரி கொடுத்தா தான் நம்மளுக்கு ஆச்சரியப்படுற விஷயம். பட் ஆனால் 1 லட்சரூபா கொடுத்து வாங்குறவங்களும் இதெல்லாம் சர்வசாதாரண 6000 ரூபாலாம் அப்படித்தான மக்களே. ஸோ இதுபடி பார்க்கும்போது ஐஃபோன் 15 ப்ரோ 128 GB வந்து பார்த்திங்கன்னா 1,34,900 இருந்தது, அதை 1,29,800, அதாவது 5,100 வந்து ரிடியூஸ் பண்ணியிருக்காங்க ஐஃபோன் 15 ப்ரோ 128 GB மாடலுக்கு. ஐஃபோன் 15 ப்ரோ மேக்ஸுக்கு பார்த்திங்கன்னா 1,59,900 இருந்தது, இப்போ 5,900 ரிடியூஸ் பண்ணி 1,54,000 மாற்றிருக்காங்க. 59லேருந்து 54, அதாவது 1,00,000. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ப்ரைஸை வந்து கம்மி பண்ணதுக்கான லிஸ்ட்டு. நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் வேணும்னா எடுத்துகிட்டு பொறுமையாக கேலரியில் உட்காந்து பார்க்கணுன்னா கூட பார்த்துக்கலாம். ஸோ இது யாருக்கா இந்த பட்ஜெட்டு அப்படின்னு தான் எங்களுக்கும் தெரியலை. ஏன்னு பார்த்திங்கன்னா அதிக ரேட்டில் உள்ள மாடலுக்கு மட்டும் எப்படி எவ்வளோ கம்மி பண்ணுறாங்க? ஒருவேளை 5% அதிக உள்ள மாடலில் தான் ரொம்ப அதிகமான டிஃப்ரென்ஸ் இருக்கும்னு நீங்கள் சொல்லலாம். பட்டு நமக்கு இதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களை. தயவுசெய்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. ஓகே, நீங்கள் பார்த்துருக்கீங்க கேஜெட் தமிழ்.